எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் பார்க்க போகிறது தனுஷை பற்றி. தனுஷத்தை பற்றி லாஸ்ட்டாக நம்ம வச்சு திருச்சிற்றம்பலம் மாறன்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அவருடைய படம் பார்க்கவே இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் அப்டேட் இல்லை. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா திருச்சிற்றம்பலம் அண்டு மாறன் பற்றி தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தில் சைன் பண்ணி ஒரே மூச்சோட ஒரே ஷெட்யூலில் வந்துட்டு வேலையை முடிச்சு படத்தை ஃபுல் ப்ரொடக்ஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக டப்பிங் ரீ ரெக்கார்டிங் எல்லாத்தையும் முடிச்சு சன் பிக்சர்ஸ் கையில் கொடுத்தாச்சு. அவங்க தான் படத்துடைய ப்ரொடியூசர். படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம பாரதிராஜ் ஐயா இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் பிரகாஷ் ராஜ் இருக்கிறாரு, ராஷி கண்ணா இருக்கிறாங்க, பிரியா பவானி இருக்கிறாங்க. டைரக்டர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தனுஷ் வச்சு மிகப்பெரிய ஹிட் படம்லாம் கொடுத்த மித்ரன் ஆர் ஜவஹர், உத்தம புத்திரன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாரடி நீ மோகினி, அதுக்கப்புறம் குட்டி, இந்த மாதிரி பெரிய பெரிய வெற்றி படங்கள்லாம் தனுஷுக்கு கொடுத்த மித்ரன் ஜவஹர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறார். மியூசிக் அனிருத். இந்த படம் ஃபுல்லாக முடித்தாச்சு, ஃபுல்லாக முடித்து சன் டிவி கையில் கொடுத்தாச்சு. அவங்க தான் படத்துடைய ப்ரொடியூசர். இந்த படத்தில் ஆக்சுவலாக இந்த படம் முடிச்சிட்டாலும் பார்த்திங்கன்னா இந்த படம் இப்போதைக்கு வெளியே வரலை. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வர 22 ஏப்ரலில் வந்துட்டு தமிழ் வருஷப்பிறப்போ ஏதோ ஒரு ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க. இதில் வந்தால் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. கையில் முடிச்சு கொடுத்துட்டு மாறன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மாறனும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஷெட்யூல் முடிய போகுதுன்னு. அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சத்யஜோதி, அந்த படத்துடைய ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தியாகராஜன் அவருடைய சன்ஸ் தான் அந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ். அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாளவிகா அப்படிங்கிறவங்க வந்துட்டு தனுஷ்க்கு பேரா பண்ணுறாங்க. டைரக்டர் வந்து கார்த்திக் நரேன். இவர் வந்துட்டு இந்த கலைஞர் டிவிலெலாம் வந்துட்டு ஷோ பண்ணி அதன் மூலிமா டைரக்டர் ஆனவர் இவர். இவர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ ஒரு படத்தை முடிச்சு கொடுத்துட்டு அடுத்த படத்துலேயும் வேலையை தொடங்கிட்டார் நம்ம தனுஷ். இதுதான் இன்றைக்கி அவருடைய அப்டேட். காலையில் ஒருத்தர் கேட்டிருந்தார் தனுஷை பற்றி அப்டேட் கொடுங்கன்னு. ஸோ ஃப்ரெஷ்ஷான ஒரு அப்டேட் உங்களுக்காக கொடுத்தாச்சு. அடுத்த சினிமா தகவல், அடுத்த சினிமா ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.